ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீளாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. ஓங்கி உலகளந்த என்பதான மூன்றாவது பாசுரத்திலே ஆச்சாரிய வள்ளலால பெரும் பசுக்கள் தங்கள் சீடர்களுக்கு ஆத்மஞானமாகிற பாலை ஊட்டி வளர்த்தனர் என்பதை அனுபவித்தோம். இன்றைய ஆழிமழை கண்ணா என்கிற நான்காவது பாசுரத்திலே எவ்வாறு கருமையான மேகங்கள் மழையை பொழிகின்றதோ அதுபோல ஆச்சாரியர்கள் தங்கள் சிஷ்யர்களுக்கு ஆத்மஞானமாகிற மழையை தயையுடன் பொழிவித்து அவர்களை உஜ்ஜீவிக்கச் செய்கின்றனர். ஆச்சாரியர்களுக்கும் மழையை பொழியும் கருமேகங்களுக்கும் ஐந்து விதமான சாமியத்தை, அதாவது ஒற்றுமையை, இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு காண்பிக்கிறாள். ஆழிமழை கண்ணா, மேகங்கள் கடல் நீருக்குள் புகுந்து உப்பு நீரை எடுத்து மதுரமாக்கி நமக்கு மழையாக பொழிகின்றது. ஆச்சாரியர்களும் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராண திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே மூழ்கி நமக்கு உபயோகமாகும் வகையிலே தத்துவஹித புருஷார்த்தங்களை உபதேசமாக வர்ஷிக்கின்றனர். எவ்வாறு மேகமானது கடலில் உள்ள உப்பு முதலான வேண்டாதவைகளை விலக்கி இனிமையான நீராக பொழிகின்றதோ அதைப்போலவே ஆச்சாரியர்களும் நமக்கு வேண்டாததான கர்மகாண்டாதி பாகங்களையெல்லாம் விலக்கி வேண்டியதான பிரம்மகாண்டாதி பாகங்களை மட்டும் உபதேசமாகிற மழையை பொழிகின்றனர். ஆழி என்பது கடல் என்றும் சக்கரத்தாழ்வான் என்றும் இரண்டு பொருள்படும். கடல் போன்று ஆழமானதும் விசாலமானதுமான ஞான அனுஷ்டானங்களை கொண்ட ஆச்சாரியர்கள் ஆழி என்ற பதத்தாலே குறிப்பிடப்படுகிறார்கள். சக்கரத்தாழ்வானைப் போலே பிரகாசிக்கின்ற கூர்மையான அறிவையும் பரமத பங்கத்தை பண்ணும், அதாவது பிற மதங்களை நிரசித்து அறுத்து தள்ள கூர்மையான சக்கராயுதத்தை போன்றவர்கள் நம் ஆச்சாரியர்கள் என்பதையும் இந்த ஆழி என்ற பதமானது குறிப்பிடுகின்றது. ஆழி மழைக்கு அண்ணா, ஞானமாகிற, இங்கே மழையானது ஞானமாகிற வருஷத்துக்கு பாத்திரமானவர்கள் நம் ஆச்சாரியர்கள் என்பதை குறிப்பிடும். அண்ணா என்றால் சுவாமி என்று அர்த்தம். ஞானத்தை புகட்டுவதனாலே சுவாமி என்று ஆச்சாரியர்கள் அழைக்கப்படுகின்றனர். ஸ்ரீமத் இரகசிய திரையசாரத்திலே குரு பரம்பரா அதிகாரத்திலே
பராங்குச பரகாலாதி ரூபத்தாலே அபினவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வ உபஜீவியமான தண்ணீராக உமிழுமாப்போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரதமாம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான தமிழ் பாஷையாலே சங்கரித்து காட்டியும் என்று இந்த ஆழிமழைக்கு அண்ணா என்பதை மிக தெளிவாக சுவாமி தேசிகன் தன் இரகசிய திரையசார குரு பரம்பரா சார அதிகாரத்திலே காட்டியிருக்கிறார். ஒன்று நீ கை கரவேல், ஒன்று என்பது ஏகதேசம், கிஞ்சித்து கொஞ்சம் சிறிது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். நீ ஆச்சாரியரான தேவரீர் கை கரவேல் மறைக்காமல் ஒழிக்காமல் இருக்க வேணும். சிஷ்யனுக்கு உபதேசிக்க வேண்டியதான இரகசிய அர்த்தங்களில் ஒன்றையும் மறைக்காமல் ஒழிக்காமல் அந்த சிஷ்யனுக்கு உபதேசிக்க வேணும். எவ்விதம் மழை பொழியவில்லையானால் வறட்சி துர்பிக்ஷம் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகிறார்களோ அதேபோன்று ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசிக்காவிடில் ஆஸ்திகமில்லாமல் நாஸ்திகம் தலையெடுத்து நரகாதி துக்கங்களை அனுபவிக்க அது ஒரு காரணமாக ஆகின்றது. எம்பெருமான் சேஷி, நாம் ஜீவாத்மாக்கள் அனைவரும் சேஷபூதர்கள். சேஷியை சேஷனடைய வழி உபாயமான பிரபத்தி, இதனால் கிடைப்பது பரமானந்தமான மோக்ஷம். இவற்றையெல்லாம் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள ஆச்சாரியன் இல்லையேல் வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடு. ஆழியாவது சமுத்திரம் சாகரம். பகவத்குணம் என்பது இங்கே சாகரமாக இருக்கிறது. உபனிஷத்துக்கள் என்பது இங்கே ஒரு சமுத்திரமாக இருக்கிறது. ஞானபல ஐஸ்வர வீரசக்தி தேஜகா சௌசீல்ய மார்தவ ஆர்ஜவன்னு அடிக்கிண்டே போய் குணகணவுக மகாரணவான்னார் சரணாகதி கத்தியத்தில் சுவாமி பாஷ்யக்காரர். இப்படி பகவானுடைய குணங்களை ஒரு அர்ணவமாக மகா சமுத்திரமாக வர்ணிப்பது என்பது ஆச்சாரியர்களுடைய ஒரு நோக்கு. உட்புகுந்து, இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணங்களாகிற சமுத்திரத்திலே அவகாஹித்து அல்லது மூழ்கி முகர்ந்து கொடு. முகர்ந்து என்ற பதத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக மொள்ளுவதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் ஜலம் வச்சுண்டு அது ஒரு மொண்டாடியோ இல்லை இதையோ வச்சுண்டு நாம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக முண்டு இது பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு எம்பெருமானுடைய குணானுபவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு எந்த வரையிலே அவனுடைய புத்திக்கு அந்த காலகட்டத்தில் ஏற்புடையதாக இருக்குமோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுத்து அவனை ஒரு வித்வானாக்குகிறான். அதாவது அந்த சாரார்த்தங்களை மட்டும் உபதேசிக்கிறான் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு. இதுதான் முகர்ந்து கொடு என்பதாக. ஆர்த்து ஏறி, ஆர்ப்பதாவது சிம்மத்தை போன்று கர்ஜிப்பது, ஏறுவதாவது எல்லா இடங்களுக்கும் செல்வது. சிம்மத்தை கண்டால் மற்ற மிருகங்களெல்லாம் பயந்து ஓடிவிடும். அதுபோல நம் ஆச்சாரியர்களின் கர்ஜனையாவது பிரமத நிரசனவாதம்,
இது பரமத பங்கம் என்று சுவாமி ஒரு பெரிய நூலையே செய்திருக்கிறார். இதைத்தான் நம் ஆச்சாரியர்களிலே சிரேஷ்டர்களான பகவத் பாஷ்யக்காரரும் நம் சுவாமி தேசிகனும் இந்த பரமதத்தை பங்கப்படுத்தினர், பிற மதத்தை நிரசனம் செய்தனர். இங்கே முக்கியமாக ஒரு கேள்வி எழும். ஸ்வமத ஸ்தாபனம் பண்ண இருக்க பரமத பங்கம் பண்ணுவானன் சுவாமி தேசிகன் தன்னுடைய பரமத பங்கம்ங்கிறதான கிரந்தத்தில் நீ ஓ மதம் வசத்தின்னு சொல்லு, அதை விட்டுட்டு இன்னொரு மதம் மட்டும் அதனுடைய கொள்கைகள் தப்பு அப்படின்னு எதுக்காக சொல்லணும்? அப்படி பிற மதங்களை தூஷிக்க வேண்டிய நிரசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, அதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஒரு கிருஷியானவன், அதாவது ஒரு விவசாயி ஃபார்மர் என்ன பண்ணுறான், நிலத்தில் விதையை விதைக்கிறான். அந்த பயிரோடே சேர்ந்து களையும் முளைக்கிறது. அவன் என்ன பண்ணுறான், பணம் செலவழித்து ஆட்களை விட்டு அந்த பயிரை மட்டும் விட்டுட்டு அந்த களையை பிடுங்கேறானா இல்லையா? இப்போ எதுக்காக அவன் அந்த களை பாட்டுக்கு இருந்துட்டு போகிறது, அவன் பாட்டுக்கு அந்த பயிரை கமன் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு அந்த களை எடுக்கிறான்னா, இந்த களை இருந்ததுன்னா அந்த பயிர் ஓங்கி பலத்து வளராது, அதனாலே அவனுக்கு நல்ல மகசூல் கிடைக்காது, அதுக்காக அந்த களையை அவன் பிடுங்கேறான் விவசாயியானவன். அதே மாதிரி நம்ம ஆச்சாரியாலும் இந்த விசிஷ்டாத்வைதம்ங்கிறதான ஒரு பயிர் செழித்து வளர வேண்டுமானால் அதற்கு களையாக இருக்கின்ற பிற மதங்களை நிரசித்தே ஆக வேண்டும், அதை பங்கப்படுத்தியே ஆக வேண்டும். சுவாமி தேசிகன் உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர் வெண்ணெய் தாரணியோடு உண்டான், பயிரில் களைபோல் அசுரரை காய்ந்தான், தையில் தன் கையில் வளைபோல் எம் ஆசிரியர் வாக்குனர். இப்போது பயிரில் களைபோல் அசுரரை காய்ந்தான், சாது பரித்ராணத்திற்காக துஷ்ட நிரசனத்தை பகவான் பண்ணலையா? அதே மாதிரி இந்த விசிஷ்டாத்வைதமாகிற பயிர் ஓங்கி பலமாக வளர பரமத பங்கமானது மிக அவசியமாக ஆகிறது. ஆசாமதங்கஜகணன்ன விஷஹ்ய வேகான் பாதேயதிஷிதிப்ருத பிரசபம் நிருந்தன் காரியகதாஹவ குதூஹலபிர் பரேஷாம் கர்ணேசயேஷ கவிதார்கிஹ சிம்ஹநாதஹ அப்படின்னு நம்ம ஆச்சாரியாளுடைய சீசூக்தியும் ரொம்ப அழகாக இருக்கு. ஆச்சாரியர்களான அழிசிங்கர் ஆண்டவன் போன்றவர்கள் இன்றும் கூட எல்லா இடங்களுக்கும் சஞ்சாரம் பண்ணி சிஷ்யர்களுக்கு சமாஷ்ண பரநியாசாதிகளை செய்து வருவதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். இதை ஏன் அவர்கள் செய்கின்றார்கள்? அதாவது எங்கேயோ இருக்கிற சிஷ்யன் ஆச்சாரனை அணுகி அவரிடத்திலிருந்து இந்த சமாஷண பரநியாசிகளை பெற முடியாததான ஒரு நிலையில் இருக்கும்போது ஆச்சாரியனே மிக கருணையுடன் அவன் இருக்கும் இடத்துக்கே போய் அவர்களை நல்வழிப்படுத்துவது என்பதை நாம் இன்றளவும் பார்க்கிறோம் அல்லவா? அதனால் இது ஆச்சாரியர்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அவா இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பா. இந்த சஞ்சாரம் பண்ணுறது எதுக்காகன்னா, நம்ம வைஷ்ணவத்தை வளர்ப்பதற்காக. ஆங்காங்கே இருக்கும் சிஷ்யர்களுக்கு மந்திரோபதேசங்களையும் அந்த மோக்ஷமாகிற
வைகுண்டத்தை அடைய அவர்களை சரணாகதி மூலம் நல்வழிப்படுத்துவதற்காகவும் மகதாச்சாரியரான ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீரங்கம் கரிசைலமஞ்சனகிரிம் தாக்ஷாத்ரிசிம்ஹாச்சலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் சபதரீநாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதீ பிரயாகமதுரா அயோத்யா கயா புஷ்கரம் சாளக்ராமகிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிஹீன். இப்படி பற்பல திவ்யதேசங்களுக்கு போய் பிற மதத்தை நிரசித்து நம் விசிஷ்டாத்விய சித்தாந்தத்தை நிலைநாட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஊழி முதல்வன் உருவம்போல் மெய் கருத்து. ஊழியாவது பிரளய காலம். அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கருணரமுடைய ஒரு குழந்தையாக ஆலி நிலை மேல் பள்ளி கொண்டிருக்கிறான். கிருபாரசங்கிறதான பகவானைப் போல தயை கொண்டவர்களாயும் அந்த பகவானையே எப்பொழுதும் நினைப்பதினால் ஆச்சாரியர்களும் கருத்தவராக இருக்கிறார்கள். பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. விசாலமான வித்யா தேவதையான பத்மநாபனாகிய ஹயக்ரீவனுடைய கையிலே சுதர்சன சக்கரத்தை போல் பிரகாசித்தும் வலம்புரியான பாஞ்சுஜன்யம் என்ற சங்கை போலே அதிர்ந்தும் அப்படின்னு அர்த்தம். சக்கரமானது எப்பொழுதுமே அதுக்கு ஜ்வாஜுல்யம் உண்டு, அது பிரகாசிக்கும். ஆச்சாரியர்களுடைய ஞானமும் பிரகாசிக்கும், அதுவும் அந்த சக்கரத்தினுடைய பிரகாசத்தை ஒத்ததே. சங்கம் ஓங்காரத்தனியுடன் அதிர்ந்து ஒலிக்கும். ஆச்சாரியர்கள் இந்த ஓங்காரமாகிற ஓம் என்ற பதத்திற்கு அ உ ம என்பதான எழுத்துக்கள் சேர்ந்தது இது என்று வியாக்கியானம் பண்ணி சங்கை போலே அதிர்ந்து ஒலிப்பார்கள். பகவானின் கைகளிலே சங்கு சக்கரம், ஆச்சாரியன் கையிலும் சங்கு சக்கரம். ஆச்சாரியன் கையில் சங்கு சக்கரமானா? ஆமாம், இருக்குது. இப்போ பஞ்சசம்ஸ்கார காலத்தில் சிஷ்யனுக்கு அந்த தாபத்துடன் கூடியதான சக்கரத்தை வலது புஜத்திலேயும் சங்கை இடப்புறத்திலேயும் ஆச்சாரிகள் சின்னமாக இடுவதை இன்றளவும் நான் பார்க்கிறோம். இது முதல் சம்ஸ்காரம். பஞ்சசம்ஸ்காரத்தில் தாபம், புன்றம், தாஸ்யநாமம், மந்திரம், யஜ்யம்ங்கிறதுனால இந்த தாபம்ங்கிறது முதல்ல பண்ணுறதான ஒரு இது. ஆழிங்கிற பதத்துக்கு சமுத்திரம்னு பார்த்தோம். இப்போது பத்மநாபன் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான். ஆச்சாரியர்களுக்கு சமுத்திரம் போன்றதான ஆழமான ஆத்ம ஞானம் அல்லது ஆழியான சுதர்சன சக்கரம் போலே அவருடைய ஆத்ம ஞானம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. வலம்புரி சங்கை போலே ஆச்சாரியனுடைய உபதேச திருவாக்கு. இப்போது சங்க ஊதினா அதுலேருந்து வர துவனி அந்த ஓங்காரத்தை ஒத்திருக்கும். அதே மாதிரி ஆச்சாரியன் அந்த வலம்புரி சங்கை போலவே ஓங்கார ரூபமாகவே உபதேசிக்கிறான் சிஷ்யர்களுக்கு. தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். தாழாதே சிஷ்யனுக்கு உபதேசிக்காவிட்டால் அவனுக்கு என்ன தீங்கு நேரிடுமோன்னு அஞ்சி கொஞ்சமும் காலம் தாழ்த்தாமல், அதாவது டிலே பண்ணாமல், தாமதிக்காமல் அவனுக்கு பஞ்சசம்ஸ்கார சரணாகதிகளை
நம் ஆச்சாரியர்கள் பண்ணுவிக்கிறார்கள். இது தாழாதே போ ஐசிங்கட்டையோ ஆண்டவன்ட்டையோ இது பண்ணால் கொஞ்சம் வயசாகி போனேன், என்ன இவ்வளோ வயசு இத்தனை காலம் ஏன் தாழ்த்தி வருது, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறான்னு வச்சுக்கோ, அவளை ஏதோ சுருட்டு பண்ணாத விட மாட்டா, சரி பெட்டர் லேட் தென் நெவர்னு பண்ணிக்காதே இருக்கிறது காட்டிலும் இப்படி காலம் தாழ்த்தியாவது வந்தாளே அப்படின்னு சந்தோஷப்பட்டு பண்ணி வைக்கிறாளே. சாரங்கம் உதைத்த சரமழை போல் வில்லிலிருந்து எப்படி அம்பானது வேகமாக புறப்பட்டு செல்லுமோ அதை போன்று ஆச்சாரியர்களும் தங்கள் சிஷ்யர்களுக்கு பிரணவத்திலே மறைந்து கிடக்கிறதான அகார உகார மகார சம்பந்தமான சேஷிசேஷ பாவத்தை நமது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கே பிரதான பிரதிதந்திரமாகிற இந்த சரீர சரீரி பாவத்தை தங்களுடைய தயை என்னும் காருண்யத்தினாலே சரமழையாகப் பொழிகின்றனர். மேகம் மழையை சரவருஷமாகப் பொழிகின்றது. ஆச்சாரியர்கள் வாதங்களை வர்ஷித்து எதிரிகளும் ஒப்புக்கொள்ளும்படி பகவானை ஸ்தாபிக்கின்றனர். நம்மாழ்வார் என்பவர் மேகம். அந்த மேகமானது லக்ஷ்மிகாந்தன் என்கிற பகவத் சமுத்திரத்திலிருந்து தயையாகிற ஜலத்தை எடுத்து நாதமுனி ஆகிற மலையிலே வர்ஷிக்கிறது. அந்த ஜலமானது புண்டரீகாட்சரெனப்படும். ஆச்சாரியன் மூலமாக ஸ்ரீராமமிஸ்ரருக்கு வந்து அங்கிருந்து நதியாக பெருக்கெடுத்து ஆளவந்தார் என்ற நதியை அடைந்து பெரிய நம்பி என்ற மதகின் வழியாக ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ற ஏரியை அடைகிறது. அந்த இராமானுசராகிய ஏரியிலிருந்து 74 மதகுகள் மூலம், அதாவது 74 சிம்மாசானுபதிகள்னு சொல்கிறோமோ நோ, அவா மூலியமாக சிறு சிறு வாய்க்காலாக பெருகி மனிதர்களாகிய பயிரில் பாய்ந்து இந்த ஸ்ரீ வைஷ்ண சமூகத்தை இன்றளவும் உய்விக்கச் செய்கிறது. வாழ உலகினில் பெய்திடாய், உலக மக்கள் அனைவரும் ஆச்சாரியனுடைய அருள் என்னும் மழையை பெற்று ஆத்ம ஞானத்தை பெறுகின்றார்கள். கடல் நீர் என்பது உப்பாக இருப்பதினாலே அதனாலே பிரயோஜனமில்லை. எம்பெருமான் சர்வ வஸ்துக்களிலேயும் அந்தர்யாமியாக இருந்தும் எங்கும் நிறைந்தவனாக அந்தர்பகித்த தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதகான்னு வேதம் சொல்கிறதே, அந்த மாதிரி அவன் எல்லா இடத்திலேயும் நீக்கமர நிறைந்தவனாக இருந்தாலும் அவனே பற்பல சமயங்களில் பற்பல அவதாரங்களை எடுத்து மக்களை கடை சேர்த்துவதற்காக உபதேசாதிகளை பண்ணி இருந்தாலும் கூட அதனாலே பெரிதான பலனொன்றும் கிட்டவில்லை. பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணான், அர்ஜுனனுக்கும் மாங் மாங்கன்னு அவ்வளவு கீதையை உபதேசித்தான். அந்த அர்ஜுன மண்டையில் அந்த கீதையே ஏறலை. அப்படி ஏறியிருந்தா கிருஷ்ணனை சுவாமின்னு மரியாதை பண்ணிருப்பானா இல்லையா, அவன் பரபிரம்மம்னு அப்படிலாம் இல்லை. அந்த மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ கீதோபதேசமாகி சண்டையாகி துரியோதனம் போய் இவா ஜெயிச்சுமாச்சு, தருமபுத்திரன் ராஜாவாயிட்டான். கிருஷ்ணன் துவாரகி கிளம்பு போகிறான். அப்போது அந்த உபபாண்டவாளுடைய இது அஸ்வத்தம் பண்ணிவிட்டான், அவளை தலையை வெட்டிவிட்டான் ராத்திரியோட ராத்திரியா. அப்போது
திரௌபதி அதை தாங்க முடியாத அழறா. அழும்போது அவகிட்ட பிரதிஜை பண்ணுறான், இன்றைக்கி பொழுது சாயறதுக்குள்ள அந்த அஸ்வத்தாமனை எங்கே இருந்தாலும் கொண்டு வரேன் அப்படின்றான். நீ கொண்டு வா அவனை, என் கையாலேயே வாழல்னால் அவன் தலையை வெட்டுறேன்னு இவளும் பிரதிஜை பண்ணுறா திரௌபதியும். இப்படி இருக்கும்போது கிருஷ்ணா வா, இந்த குதிரையை பூட்டி ரதத்தை எடு அப்படின்றான். அப்போவும் அவனை சாரதியாகத்தான் கொள்கிறானே தவிர பரபிரம்மா இல்லை. சரி எங்கே போகணும்னு கேட்டார். இப்படி போ அப்படி போ இப்படி போ அப்படி போன்னான். இது சாயங்காலம் 3 மணி ஆயிடுத்து. இவனுக்கு மனசில் கொஞ்சம் கிளேசம், என்னடா இவ்வளோ தூரம் போய் தேடு தேடுன்னு பார்க்குறோம் அந்த அஸ்வத்தாமன் கிடைக்கலையேன்னு. இப்போ எதுக்குடா கவலைப்படுற, இப்போ என்ன வேணும் உனக்கு அதை சொல்லு அப்படின்னா, இல்லை அஸ்வத்தாமனை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்க முடியலையே, அவனை கண்டுபிடிச்சாதானே அவனை பிடிச்சி திரௌபதியிட்ட கொண்டு வந்து நிறுத்துறான்னு. அடப்பைத்தியமே, இதில் முதலே என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா எங்கே அஸ்வத்தாமன் இருக்கானோ அந்த இடத்துக்கு போயிட போகிறேன், இப்போ லெஃப்ட்டு ரைட்டு இங்கே போ அங்கே போன்னு. இப்போது மாம்பழத்துலேருந்து ஒருத்தர் ஆட்டோவில் ஏறினார், லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு கடைசியில் போய் சென்ட்ரல் ஸ்டேஷன் நிறுத்தினார். அந்த ஆட்டோக்காரன் கேட்டான், ஏன் சுவாமி என்னத்துக்கு நீ பிராணம் விட்டுண்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு பேசாத நீ உட்காந்து தூங்கிட்டே வந்தீன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போடாப்பான்னா நான் வந்துட போகிறேன் அப்படி இங்கே கிருஷ்ணன் கேட்டான். கிருஷ்ணனும் டிரைவர் தானே. அந்த சாரதி கேட்டான், நீ நேராக அஸ்வத்தாமன்ட்ட போனால் போயிட போகிறேன், இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவுன்னா அப்புறம் அங்கே போனால் அவன் தண்ணிக்குள்ளே நிகும்பலையாகம் பண்ணினுந்தான், அவன் கொடுமையை பிடிச்சி வெள்ளை இழுத்து அவனை தேர்க்காலில் கட்டி கொண்டு திரௌபதியிட்ட கொண்டு நிறுத்தினான். அப்போது திரௌபதி அவனை பார்த்துட்டு இவனை அவுத்து ஓட்டி விடுங்கோன்றான். கிருஷ்ணர் கேட்குறார், நீ என்ன பிரதிஜை பண்ணியிருக்க, இவனை இவனுடைய சிரத்தை என் கையினாலே வாழால வெட்டுறேன்னு. தன் இடையிலேருந்து அந்த கத்தியை உருவி கொடுக்குறார், வெட்டுப்போ அப்படின்னு. இவ அப்போ சொல்கிறா, எனக்காவது ஒரு புருஷனுக்கு பதில் 5 புருஷன் இருக்கா, இந்த ஆச்சாரிய பத்தினிக்கு இருந்தது துரோணர் மட்டும், அந்த துரோணரும் இப்போ பரம போயிச்சாச்சு, இப்போது எனக்கோ இன்னுமே எதிர்காலத்தில் கூட குழந்தைகளை பெற்றுக்க வாய்ப்பு இருக்குது, ஆம்படையான் இல்லை அதனால் குழந்தைகளை பெற்றுக்கிற வாய்ப்பு இல்லை. அந்த துரோணருக்கும் ஒரே ஒரு புள்ள இந்த அஸ்வத்தாமன் தான், இவனையும் வெட்டிவிட்டால் அந்த ஆச்சாரிய பத்தினுடைய மனசு என்ன பாடுபடும்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தேன். ஐயோ அவசரத்தில் இந்த மாதிரியான பிரதிஜை பண்ணிட்டுமேன்னு என் மனசு பதபதச்சுது. ஒரே புள்ள, அதையும் அவள் இழந்தாளேயானால் அவள் மனசு என்ன பாடுபடும்னு இப்போ எனக்கு தோன்றுறது, அதனால் இவனை அவுத்து கொடுங்கோன்றான். அதெல்லாம் இல்லை, பிரதிஜை பண்ணது பண்ணதான். அப்போது இந்த சாஸ்திரம் வரைஞ்ச சகாதேவனை பார்க்குறா. சகாதேவன், 400 ரூபாயும் சொல்கிறேன், அதாவது ஒரு ஸ்தோத்ரிய பிராமணனை அவனுடைய பூணலை அறுத்து அவனுடைய சிக்கையை முண்டனம் பண்ணிட்டோம்னா அது சிரச்சேதத்துக்கு சமம்னு சாஸ்திரம் சொல்கிறது, அதனால் இவன் குடுமையை வெட்டிட்டு பூணை திரும்ப துரத்து விடுங்கன்னா. அப்போது அந்த குடுமையை வெட்டுறதுக்கு போகும்போது என் தலையை வெட்டுறதுக்கு நான் ஒத்துப்பேனே தவிர என் குடுமையை வெட்டுறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னா அவன் அஸ்வத்தாமன் கத்துறான். கடைசியில் அவனை விருப்பமாக்கி அந்த குடுமையை அறுத்துட்டு அவனை ஓட்டி விட்டாங்கிறது மகாபாரதத்தில் நாம் பார்க்குறதான கதை. இப்படி வாழ உலகினில் பெய்திடாய், உலக மக்கள் எல்லாரும் ஆச்சாரியனுடைய அருள் என்னும் மழையை பெற்று நிரம்ப ஆத்ம ஞானத்தை அடைகிறார்கள். கடல் நீர் உப்பாக இருந்தால் பிரயோஜனம் இருக்காது,
அதனால் அது எங்கும் நிறைந்தவனான அந்த பகவான் பற்பல அவதாரங்களை எடுத்தும் கூட உபதேசித்தும் கூட நமக்கு அதனால் பலன் கிடைக்கல அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி மேகமானது உப்பு கடல் நீரை நல்ல ஜலமாக பொழிகிறதோ அதுபோலே நம் ஆச்சாரியர்களும் தங்களுடைய உபதேசம் மூலம் நமக்கு ஆத்ம ஞானத்தை பொழிந்து மோட்சமான பலனை நாம் பெரும்படியாக பண்ணுகிறார்கள். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து, நாங்களும் மார்கசீஷமாகிற தலை சிறந்த உபாயமான பிரபத்தியிலே இழிந்து மோட்சமடைய பெற்று மகிழ்கிறோம். இப்போ மார்கழி அப்படிங்கிற பதத்துக்கு தலை சிறந்த அல்லது மிக உயர்ந்தன்னு அர்த்தம். நீராட்டமானது பிரபத்தி அல்லது சரணாகதி. இந்த நீராட்டம் இருக்க இப்போ நாம் தீத்தாமர்றோம் இல்லையா, அதை தான் நீராட்டம்னு சொல்கிறோம். இந்த தீர்த்தாமாடுறது இருக்கு பாருங்கோ, இது அவகாசித்தமாக, அதாவது நன்னா அமிழ்ந்து குளிக்கணும். அது நதிகளிலேயோ குளங்கள்லேயோ நடபாவி இருக்கும் அந்த காலத்துலலாம், அப்போ கீழே இறங்கி அமிழ்ந்து குளிப்பா. இப்போது நம்ம சிட்டியில் 28th ஃப்ளோரில் இருக்கோம், நம்ம போய் எங்கேருந்து அவகாஹித ஸ்நானம் பண்ணுறது? இந்த ஸ்நானம் இருக்கே இதை உத்தமம் மத்தியமம் அதமம் அதமாதமம்னு நாலு வகையாக பிரித்தா. இது மாதிரி கங்கை காவிரி போன்ற புண்ணிய நதிகளிலே அவகாஹிதமாக நன்னா உள்ள மூழ்கி ஸ்நானம் பண்ணுறது இருக்கே, அந்த அவகாஹித ஸ்நானத்துக்கு அது ரொம்ப உத்தமம். அதனாலே அது உத்தம பட்சம். மத்தியம பட்சம் இந்த கோவில் புஷ்கரணிகள் இல்லை ஏரி குளம் இதில் தீர்த்தமாடுறமே இது மத்தியமம். ஆற்றுல கிணத்துல தோண்டியில் இழுத்து இழுத்து கொட்டிண்டு தீர்த்தமாடுறமே இது அதம பட்சம். சாஸ்திரம் என்ன சொல்கிறது, ஒருவன் 12 வருஷம் கிணத்துலேயே குளிச்சுண்டு ஆறுலேயோ குளத்துலேயோ குளிக்காத போயிட்டான்னா அவனுக்கு பிராமணித்துவமே போய்டுறதுன்னு சொல்கிறோம். அதனாலே இந்த கிணத்தில் தீர்த்தமாடுவது என்பது அதம பட்சம். இது அதமாதம பட்சம் எது, பாண்ட ஸ்நானம். அதாவது ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை வச்சுண்டு ஒரு மொண்டாடியை வச்சுட்டு மொண்டு கொட்டின்னு குளிக்கிறமே அது. இப்போ அதுக்கு மேலே போயிடுத்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் பைப்லேருந்து ஜலத்தை எடுத்து அதை ஒரு பிளாஸ்டிக் மக்கை வச்சுட்டு தீர்த்தமாடுறா. அதுக்கப்புறம் இந்த உடம்பு சுகமாக இருக்கணும், அதுக்காக வெந்நீரில் குடிக்கிறோம் இல்லையா, ஹீட்டர் போட்டு அது அதை நஸ்நானமிதின்றது. மனு அந்த உஷ்ணோதக ஸ்நானம் நஸ்நானமிதின்றான். வெந்நீரில் குளித்தா அது குளிக்கிறதுலையே சேர்த்தி இல்லை. இதை அஸ்மத ஆச்சாரியனுடைய அனுஷ்டானத்தில் அடியேன் கண்கூடாக பார்த்தேன். மைசூர் தெரியும், அது மலைப்பிரதேசம், அதனால் அதுவும் மார்கழி மாதத்தில் வெடிகாத்தால் ரொம்ப குளிரும். சுவாமி என்ன பண்ணுவார், எழுந்துண்டு ஒரு 3:45 மணிக்கு அந்த கிணத்துலேருந்து இழுத்து கொட்டின்னு குளிப்பார். சில நாளைக்கு ஏதோ இந்த மாதிரி உபன்யாசங்கள் 2 இடத்துல பண்ணிகிட்டு இருந்தால் திருப்பாக தொண்டை கட்டுற மாதிரியான இது இருந்தது. அப்போது சரி வெந்நீரில் குளிங்கோன்னு எல்லோரும் வற்புறுத்தவே சரின்னு வெந்நீரில் குளித்தார். குளிச்சுட்டு
அப்படியே அதே ஸ்நான சாட்டியோட ஈரத்தோடையே சொட்ட சொட்ட கிணத்தங்கரைக்கு போனார். வெள்ளி சொம்பை கயிற்றில் கட்டி ரெண்டு சொம்பு இழுத்து தள்ள கூட்டியிருந்தார். அப்படி ஏன் இது வெந்நீரில் குளித்ததுக்கு இதே இல்லையே, என்னத்துக்கு இதை பண்ணுவானேன்னா, அப்போ தான் இந்த உஷ்ணோதக ஸ்நானம் நஸ்நானம் தீங்கிறத சொல்லி, அது இல்லை இது வெந்நீரில் குளித்தா குளிக்கிறதுல சேர்த்தியே இல்லை, சுத்தியே ஆகாது, அதனாலே இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா, பெரியவாளுடைய அனுஷ்டானம் அப்படி நன்னாக இருந்தது. அதனால் இந்த நீராட்டத்திலே ரொம்ப இங்கே மார்கழி நீராட மகிழ்வதுன்னா, மார்கழி என்றதான அந்த மார்கசீர்ஷம்னு மார்க்கத்திலேயே வசந்ததானது எது? இப்போது பக்தி மார்க்கம் பிரபத்தி மார்க்கம், இந்த பிரபத்தி மார்க்கம்தான் நீராட்டம். அதனாலே மகிழ்வது என்பதாவது பரமபதத்தை அடைந்து பரம் சாமியம் உபைத்தின்னு எம்பெருமானை ஒக்க ஆனந்தத்தை நாமும் பெற்று சந்தோஷத்துடன் இருப்பது. இந்த மார்கழி நீராட மகிழ்ந்துங்கிற பதத்தினாலே ஒவ்வொரு ஜீவாத்மாவும் உபாயங்களிலே மிக தலை சிறந்ததாக சொல்லப்படுகின்ற சரணாகதி என்கிற உபாயத்தை ஆச்சாரிய முகேன அனுஷ்டித்து தேக அவசானத்துக்கு பிறகு பரமபதத்தை அடைந்து எம்பெருமானுடனும் நித்தியமுக்தர்களுடனும் கூடி அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே சாமதாயன்னாஸ்தே அஹமன்னமஹமன்னமஹமன்னம் அஹமன்னாதோஹமன்னாதோஹமன்னாதஹ, இப்படியெல்லாம் வேதம் சொல்கிறதே அந்த மாதிரி கூடியிருந்து குளிர்வார்கள். குளிர்வதாவது சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியை அடைவது, ஆனந்தத்தை பெறுவதுன்னு அர்த்தம். பஞ்சரூபத்திலே அந்தர்யாமி ரூபமானது இந்த பாசுரத்திலே பிரதிபாதிக்கப்படுகிறது. இந்த நான்காவது பாசுரமான ஆழிமழை கண்ணாவில் அனன்ய பிரயோஜனராய் பகவானை மட்டுமே சேஷியாக கொள்கின்ற சேதன வர்க்கங்களுக்கு இந்திராதி தேவர்களும் ஞாம்யராவார்கள் என்பது ஆண்டாளாலே மிக ஸ்பஷ்டமாக நிரூபிக்கப்படுகிறது. சர்வேஸ்மை தேவா பலிமாவஹந்தின்னு வேதத்தை தானே சொல்லித்து, ஒரு பிரபன்னன் இதர தேவதைகளை தொழ வேணும் என்ற அவசியமில்லை, எங்கே இந்திர சந்திர வருண வாயு முதலிய தேவர்களிடமிருந்து நமக்கு தொந்தரவு வருமோன்னு பயப்படவே வேண்டாம், பகவானிடத்திலே சரணாகதி பண்ண நம்ம அந்த தேவதாந்தரங்களெல்லாம் நம்ம எஜமானு நினச்சி நம்மளாவா பூஜிப்பாள். இது நாம் ஒவ்வொருத்தரும் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டியது. இது ஒரு இதில் சொல்வா, பட்டரும் நஞ்சீயரும் ஆச்சாரியனும் சிஷ்யனும் ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டப காவேரியக்காக, அதாவது அனுஷ்டானத்துக்காக எழுந்தான். அப்போது எழுத்தாப்பில் ஜம்புகேஸ்வரர் ரிஷபாரூடனா எழுனார், அதாவது திருவானக்காவல்லேருந்து. இப்போது சிஷ்யரான நஞ்சியர் ஆச்சாரியரான பட்டரை பார்த்து கேட்டார், இப்போ சிவன் எழுறாரே நாம் என்ன பண்ணுறதுன்னு. உன் கேள்வியே தப்புடா, இப்போ நம்மளை பார்த்தா சிவன் என்ன பண்ணுறான்னு கேளு. ஏன்னா பரம வைஷ்ணவர்களை பார்த்தால், பாகவதோத்தமர்களை பார்த்தால் அவன் நம்ம சேவிக்கிறான். அதனால் நீயும்
ஒரு கையை கூப்பிட்றத அவனுக்கு பண்ணிவிட்டு அப்படியே நில்லு, போனதுக்கப்புறம் நாம் பாட்டுக்கு நம்ம வழியில் போகலாம்னார். இப்படி அந்த இந்திராதி தேவர்களும் நியாமியர் ஆவார்கள் என்பது இந்த ஆழிமழை கண்ணா என்கிற பாசுரத்தினாலே ஸ்பஷ்டமாக ஆண்டாளரை நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுட்டு இந்த பாசுரத்தை நாம் அந்த பிரபத்தி பண்ணிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிதேன்னு நினச்சி நாம்களும் அந்த மார்கழி நீராட்டமாகிற அந்த பிரபத்தியை செய்து கொண்ட கிருதகிருத்தியனாக நாம் இருப்பதனாலே தேக அவசானத்திலே நிச்சயம் நமக்கு மோட்சம் என்று நாமும் இங்கிருக்கும் காலம் வரை மகிழ வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரண மீதாங்கி சாந்திரபாசல்யதி அழகவினிதாபிராகிருஷ்டநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.